Hello friends, welcome to Vinosangi Kitchen. இன்னைக்கு மினியேச்சர்ல தான் சமைக்க போறோம். சக்கரவள்ளி கிழங்கு வச்சு சுயம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாப்பா இன்னைக்கு என்னடா டிஷ் பண்ண போறீங்க? சுயம் எப்படி செய்யறதுன்னு எல்லாருக்கும் காமிச்சிடலாமா? ஸ்வீட் போட்டு நான் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கேன், வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். சுயம் செய்யறதுக்கு சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு துருவி எடுத்திருக்கேன், முதல்ல சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கலாம். போட்டு பால் ஷேப் அளவு வர வரைக்கும் புடிச்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அது இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டி எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பால் ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ மைதா மாவை கரைச்சிக்கலாம். மைதா மாவில் உப்பு போட்டு கரைச்சிக்கலாம். நல்லா கலக்கியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா திக்னஸாக பிசைஞ்சிக்கலாம். சரி சரி கரைச்சிக்கலாம். இந்த அளவு நல்லா கட்டியாக கரைச்சிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். உருட்டி வச்ச பால் இந்த மைதா மாவு மிக்ஸில் சேர்த்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மேலே ஊற்றலாம். இதை எடுத்து கடாயில் போட்டுக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் சேர்ந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் டிப் பண்ணி போட்டுக்கிறேன். செவந்துருச்சு. இப்போ திருப்பிக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். டேஸ்டியான சக்கரவள்ளி கிழங்கு சுயம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.